இந்திய சினிமாவோட சூப்பர் ஸ்டாராக வலம் வந்துட்டு இருக்கிறவர் ரஜினிகாந்த். இவரது நடிப்பில் வெளியாகிற படங்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுது. இப்பொழுது மிகப்பெரிய பட்ஜெட்ல லைகா நிறுவனம் சார்பில் வேட்டையன் திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த படத்திற்கான முன்பதிவு அமோகமா நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ரசிகர்களும் தியேட்டர்கள்ல திருவிழா போல கொண்டாட தயாராகிட்டு வராங்க. உலகம் முழுக்க ரசிகர்கள் கொண்டாடும் நடிகர்களாக இருப்பவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தளபதி விஜய். இவங்க ரெண்டு பேரோட படங்கள் வெளியானா ரசிகர்கள் தியேட்டர்கள்ல குடும்பத்தோட செஞ்சு பார்ப்பாங்க. அதே போல ரசிகர்களுக்கு ஏற்றவாறு நல்ல கதைகளத்தோட கமர்ஷியல் படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. சமீபத்துல விஜயின் நடிப்பில் வெளியான கோர் திரைப்படம் வசூல்ல மட்டும் இல்லாம விமர்சனத்திலையும் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து வேட்டையின் திரைப்படமும் ரசிகர்களோட ஆவலோட தியேட்டர்கள்ல வெளியாக இருக்கு. இந்த படத்தை ஸ்பெஷல் ஷோவாக விஜய்க்கு திரையிட்டு காட்டியிருக்காங்க. லைகா நிறுவனம் விஜய் கூட நல்ல நட்புல இருந்துட்டு வராங்க. நிறுவனம் முதல்ல தமிழில் விஜயை வைத்துதான் படத்தை களமிறக்கியது. கத்தி படம் தான் லைகா நிறுவனம் தயாரித்த முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது விஜயின் மகன் சஞ்சயின் படத்தையும் லைகா நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கு. விஜய் ரஜினிகாந்த் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். தற்பொழுது வேட்டையின் படத்தை பார்த்துட்டு படக்குழுவினரை பாராட்டி இருக்காரு விஜய். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போது அவர் விரைவிலேயே குணமடைய தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு விஜய்.